எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை வணங்கி கல்யாண மாலையின் திருமண பிரார்த்தனை பரிகார தலத்திற்குள் செல்கின்றோம். எல்லா உயிர்களையும் காத்து ரட்சிப்பவள் அம்மா. அந்த அம்பாளைத்தான் தாயாராக, அம்பாளாக, அம்பிகையாக, ஸ்ரீ மாதாவாக நாம் வழிபடுகின்றோம். தாய்தான் இந்த புவனத்தை படைத்து காப்பவள். புல் முதல் புவனம் வரை அனைத்தையும் காக்கக்கூடியவள் ஸ்ரீ மாதா. அவளைத்தான் லலிதா சகஸ்ரநாமம் ஆபிரம கீட்ட ஜனனி அப்படின்னு லலிதா சகஸ்ரநாமம் வர்ணிக்கிறது. கருணாரச சாகரா அப்படின்னு வர்ணிக்கிறது. கருணையே வடிவானவள் அந்த அம்பிகை. அதனால தான் நமக்கு இறைவனை இறைவியை தாயாக வழிபடுவது அப்படிங்கிறது எல்லா வழிபாட்டு முறையிலையும் இருக்குங்க. இந்த லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது தான் அம்பிகைக்கான மிகப்பெரிய பிரார்த்தனை வழிபாட்டு முறை. அந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் மேன்மையை உணர்த்தும் ஸ்ரீமீயச்சூர் திருமீயச்சூர் லலிதாம்பிகை கோவில்தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம். திருமண பிரார்த்தனை திருத்தலம். கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. லலிதா சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த வழிபாட்டு முறை. லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்திய ஊர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த கோவில் மயிலாடுதுறை, அதாவது மாயவரம் திருவாரூர் அந்த வழித்தடத்தில் பேரளம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பெரிய ஊர். அந்த பேரளத்துலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அந்த பேரளத்துலேருந்து கொஞ்சம் உள்ளே நுழையிற மாதிரி இருக்கும். நல்ல பச்சை பசையல் என்று நல்ல அழகான ரம்யமான ஒரு சின்ன கிராமம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கும் கொஞ்சம் பசுமையாக இருக்கிற நல்ல ஊர் இது. இந்த ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் தான், 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் கூத்தனூர் சரஸ்வதியும் இருக்கா. அப்போ பாருங்களேன், அம்பாளும் இருக்கா, சரஸ்வதியும் இருக்கா, அப்படி பக்கத்தில் பக்கத்தில் அம்பிகையின் அருளாட்சி செய்யும் இடம்தான் இந்த ஊர். இந்த ஊரோட விசேஷம் என்ன? இதுக்கு ஒரு பெரிய புராண கதை இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் இந்த ஊர் எப்போ தோன்றியது, இது இந்த புராண கதைகள் எப்போது நடைபெற்றது, இதோட காலம் என்ன, இது எதுவுமே நமக்கு தெரியாது. திருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம்னு நம்ம சொல்கிற மாதிரி அது திரேதாயுகத்தில் நடந்ததா, துவாபர யுகத்தில் நடந்ததா, இன்னமும் வேத காலத்தில் நடந்ததா, எனக்கு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி அந்த கோவிலில் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை தெரியும், சிவபெருமான் நெற்றி கண்ணால் மன்மதனை எரிச்சுடுறார் அப்படிங்கிற கதை தெரியும். அந்த கதையை பற்றின டீட்டெயில்ஸ் வேணால் நம்ம அப்புறம் பார்க்கலாம். மன்மதை எரிச்சின உடனே எல்லாருக்கும் என்ன ஆகிடுறது அப்படின்னா, தேவர்களுக்கெல்லாம் இதே தானே வேலை, தேவர்கள்லாம் வந்து முறையிடுறாங்க, இல்லை இது சரியில்லை, எப்படியான பாவம் மன்மதன், அவனை உயிர்ப்பிச்சிருங்கோ அப்படின்ன உடனே இந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரா, சரி போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாம்பலை பார்க்கும் பொழுது அந்த சாம்பல் உயிர் பெற்று எழுந்துதான். ஆனால் உயிர் பெற்று எழுந்தபோது அந்த அழகான மன்மதன் கிடைக்கலையாம், பண்டாசுரன் அப்படிங்கிற ராட்சசன் வந்தான்தான். இதிலேருந்து நாம் ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய செய்தியாக நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நாம் நம்ம உள்ளார்ந்த எண்ணத்தோடு ஒன்றை செய்யலை, சரி யாருக்காகவோ செய்கிறோம் அப்படின்னா அது வேறு மாதிரி போகும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்படி நடந்ததோ என்னவோ. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா கதைகளுக்கும் பின்னால் நமக்கு மானுடம் உய்வதற்காக ஒரு வழி பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம், படிச்சிருக்கோம். அந்த மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் பிறப்பதற்காகவும், லலிதாம்பிகையின் பெருமைகளை, லலிதாம்பிகையின் காருண்யத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்டாசுரன் அந்த அசுரன் வந்தான், சோனிதபுரம் அப்படிங்கிற ஊரை நிர்மாணித்து அப்படி படாத பாடு படுத்துகிறான். ராட்சசர்களோட வேலையே என்ன, தேவர்களை படுத்துறது, என்ன சிம்பிள், தீயவர்கள் நல்லவர்களை படுத்துறது அப்படிங்கிறது தான் ஒரு நுட்பமான பொருள். பண்டாசுரன் வந்து தேவர்களெல்லாம் படுத்துகிறான். அந்த குழுவிலேருந்து வந்தவன் தான், ஆனால் இன்றைக்கி தன்னுடைய குணத்தை அவன் காமிக்கிறான். எப்படி காமிச்ச உடனே என்ன பண்ணுறது, இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் வழிபடுகிறார்கள், ஏதான இதுக்கு ஒரு வழி பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிற பொழுது அம்பாளை போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அம்பாள் வந்து லலிதா மகா திரிபுர சுந்தரியாக அவதாரம் எடுத்து பண்டாசுரனை வதம் செய்வதற்காக தயாராகிவிட்டார். ஆனால் அவள் தயாராகணும் அப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏதான ஒரு காரியத்தை நீ சாதிக்கணும்னா நீ எல்லா விதத்துலேயும் உன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்வாள்ல, அந்த மாதிரியாக தேவர்கள்லாம் சொல்கிறாங்க.
நீங்கள் வந்து இப்படி மகாதிருப்புர சுந்தரி லலிதா மகாதிருப்புர சுந்தரியாக இருந்தால் மட்டும் போதாது, நம்முடைய சிவபெருமானும் பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறா. உடனே காமேஸ்வரனாக மிக மிக அழகான ஸ்வரூபத்துடன் சிவபெருமான் வந்து இந்த அம்பாளை திருமணம் செய்து கொண்டு காமேஸ்வரனாகவும் லலிதா மகாதிருப்புர சுந்தரியாகவும் இவர்கள் அருளாட்சி செய்ய ஸ்ரீபுரம் அப்படிங்கிற ஊரை நிர்மாணித்து இவங்க ஆட்சி செய்கிறாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், சிவனும் பார்வதியுமாக சேர்ந்து கொண்டு அந்த இடத்த ஆட்சி புரியறாங்க. பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் அந்த சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் திருமணத்தை செய்து வைத்து அவர்களை சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து மேருவின் மேலே ஒரு நகரை நிர்மாணித்து ஸ்ரீபுரம் என்னும் இடத்தில் அவர்கள் தங்களுடைய அருளாட்சியை தொடங்குகின்றார்கள். சரி, இதெல்லாம் முடிஞ்சது, பண்டாசுரன் கதை என்னாச்சு அப்படிங்கிறது தான் நமக்கான இப்போ கேள்வி. இதெல்லாம் முடிஞ்ச உடனே பண்டாசுரன் வதத்துக்கு அம்பிகை புறப்பட்டாச்சு. பண்டாசுரனுக்கு தன்னுடைய படைகளோடு சைன்யங்களோடு போய் பண்டாசுரனை வதம் செய்கிறாள். வதம் செய்து அந்த அப்படியே உக்ரத்தோட அம்பிகை இருக்காளாம். அவளால் அந்த உக்ரத்தை குறைச்சிக்கவே முடியலையாம். அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்த ஸ்ரீமீயச்சூரில் வந்து அம்பிகை தானே தவம் செய்கிறாளாம். அந்த மாதிரி அவள் தவம் செஞ்சுட்டே இருக்கிறதே, ஏற்கனவே சிவபெருமான்கிட்ட சாபம் பெற்று சூரியன் அங்கே தவம் பண்ணுறானாம். அந்த சூரியன் தவம் பண்ணிட்டுருக்கிறது என்ன பண்ணுறான் அப்படின்னா, அம்பாள் வந்து இந்த மாதிரி ரொம்ப அப்படியே சாந்த ஸ்வரூபமாக ஆகணும்னு தவம் பண்ணிட்டுருக்கிறதே, சூரியன் வந்து என்னை எப்படியான காப்பாற்று, என்னுடைய இருளை போக்கு, என்னுடைய பிரகாசத்தை திரும்ப கொடுன்னு ஒரு ஓலமிட்டு அழுத போது அந்த அம்பாளுடைய தவம் கலைஞ்சி போயிட்டான். ரொம்ப கோபம் வந்துடுறது தான். ஆனால் காமேஸ்வரன் என்ன பண்ணுறார், இல்லை இல்லை, நீ ஏற்கனவே ஒரு உக்ரத்தோடு இருக்க, திரும்ப நீ கோவப்பட்டேன்னா சரிப்பட்டு வராது, நீ சாந்தமாயிடு அப்படின்னு சொல்லி அவனும் இது தனக்கு ஏதோ ஒரு சாப விமோச்சனம் கிடைக்கணும் தானே அவனும் கஷ்டப்படுறான், அதனால் நீ சாந்தமாயிடுன்னு அவளை சாந்த ஸ்வரூபிணியாக செய்து மனோன்மணி ரூபமாக செய்து அம்பாளை அப்படியே வந்து அவர் தன்னுடைய அன்பின் ஆட்சிக்குள் உட்படுத்துகிறார். இப்படித்தான் கதை இருக்குது. அதனால தான் வந்து அந்த சூரியன் வந்து அந்த சாபம் பெற்ற போது அருணங்கிற வந்து அந்த பிரகாசத்தை கொடுத்தானான், அதனால தான் அருணோதயம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வந்து ஒரு 4 நாட்கள், சித்திரை 21லேருந்து நினைக்கிறேன், அந்த மாதிரியான தினங்களில் வந்து சிவபெருமான் மேலே, அவர் பேர் மேகநாதர்னு பேர், அந்த மேகநாதர் மேலே சூரியன் வந்து கதிர்கள் விழுந்து வழிபடுவதாக ஐதீகம். கோவிலோட அமைப்பை பார்த்துடலாம். இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் சோழர்கள் காலத்து சிற்பங்கள்லாம் இருக்குது. எனவே சோழர்கள்லாம் வந்து இந்த கோவிலினுடைய புதுப்பித்து விஸ்தாரம் செஞ்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியறது. அழகான கோவில், மேகநாதர் அருள் புரிகிறார். பழக்கம் போல் உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடம், கொடிமரம், குட்டி பிள்ளையார் இருக்கா, நந்தி இருக்கார், மேகநாதர் இருக்கார், மிகப்பெரிய பிராகாரம். அங்கிருந்து வந்தால் தெற்கு நோக்கிய மணி மண்டபத்தில், அருமையான மண்டபத்தில் லலிதாம்பிகை ஒரு ஆட்சி செய்யும் தர்பாரில் ஆட்சி செய்யும் கோலத்தோடு வலது காலை மடித்து வைத்து இடது காலை கீழே வைத்து அழகான பெண், ஒரு 15-20 வயது பெண் உட்கார்ந்திருந்தா எப்படி இருப்பாளோ அந்த மாதிரியாக சாந்தம் ததும்பும் முகத்தோடு கருணை பார்வையோடு அமர்ந்திருக்கின்றாள். இதுதான் லலிதாவினுடைய ஸ்வரூபம். இந்த கோவிலினுடைய ரொம்ப பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை பற்றின ஒரு விஷயமே ஒரு சுவையான செய்தி இருக்குது. இந்த லலிதா வந்து லலிதாம்பிகை நன்னா இதாகி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற நேரத்தில் தன்னுடைய வாயிலிருந்தே வர்ஷினி அப்படிங்கிற தேவதைகளை உண்டாக்கி அவர்களெல்லாம் லலிதாவை வந்து புகழ்ந்து பாடுகிறார்களாம். அதுதான் லலிதா சகஸ்ரநாமமாக. அந்த மாதிரி அவள் புகழ்ந்து பாடிட்டுருக்கும் பொழுது அந்த விஷயத்தை ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு உபதேசிக்கிறார். அகஸ்தியருக்கு உபதேசித்தவுடன் அகஸ்தியர் கேட்குறார், இதை நான் எங்கே போய் இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னால் இதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னோடனே அயக்ரீவர் சொல்கிறாராம், நேர ஸ்ரீமீயச்சூர் போங்க, அங்கே போய் நீங்கள் தவம் பண்ணி லலிதா சகஸ்ரநாமத்தை சொன்னீர்கள் என்றால் பல மடங்கு உங்களுடைய பலம் பெருகும், பல மடங்கு அதற்கான பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாராம். ஹயக்ரீவர் அகஸ்தியருக்கு சொன்னதாக அதற்கு பிறகுதான் லலிதா சகஸ்ரநாமம் நம்ம எல்லாம் வந்தடைந்திருக்கின்றது. அகஸ்தியரனுடைய மனைவி லோபாமுத்ரா, அந்த லோபாமுத்ரா மிகப்பெரிய அம்பிகையின் பக்தை. அவள் வந்து லலிதா சகஸ்ரநாமத்தை அத்தனை முறை சொன்னதாக புராணங்கள் நமக்கு சொல்கின்றன. அது மட்டும் இல்லைங்க, இந்த லலிதாம்பிகையை வந்து லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வந்து வழிபட்டதாக கூட ஐதீகம் இருக்கின்றது. அதனால் இந்த கோவிலுக்கு போய் நாம் வழிபட்டோம் அப்படின்னா லலிதாம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், லக்ஷ்மியின் அருள் கிடைக்கும், மகா சரஸ்வதியின் அருள் கிடைக்கும். இப்போ இந்த லலிதாம்பிகையினுடைய அலங்காரம் அப்படிங்கிறதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். சமீப காலத்தில் நம்ம அந்த கோயிலுக்கு போகும்போது கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்ன அப்படின்னாக்க, அந்த லலிதாம்பிகை வந்து ஒரு பக்தையின் கனவில் வந்தாலாம். வந்துட்டு எனக்கு எல்லா அலங்காரமும் பண்ணுறீங்க, எனக்கு கொலுசு போடணும்னு உங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னாலாம்.
அப்படியே விதறி விதறித்து போய் அந்த பக்தை வந்து எழுந்து உட்காந்துண்டு இந்த கோவில் எங்கே இருக்குது, இந்த அம்பாள் எங்கே இருக்கா அப்படின்னு யோசித்து எப்படியோ தேடி கண்டுபிடித்து கொண்டு அந்த உருவம் வந்து லலிதாம்பிகையின் உருவம் தான் அப்படின்னு வந்து இங்கே நின்றுட்டாளாம். நின்ன உடனே இந்த கோவில் குருக்கள்கிட்ட கேட்குறா, நான் வந்து இந்த மாதிரி கொலுசு போடணும் இந்த அம்பாளுக்கு அப்படின்னு. அவர் சொல்கிறாராம், நாங்கள் எத்தனையோ காலமாக இந்த அம்பாளுக்கு பரம்பரை பரம்பரையாக அலங்காரம் செஞ்சுட்ருக்கோம், ஆனால் இதில் கொலுசு போடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து ஒரு கல் சிற்பம், இது இந்த சிற்பத்தில் வந்து கொலுசு போடுவதற்கான அந்த துவாரம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாராம். இல்லை இல்லை, எனக்கு அம்பாள் வந்து கனவில் வந்தா கண்டிப்பாக வந்து இந்த கொலுசு வந்து கேட்டிருக்கா, இப்போ ஏதோ ஒரு வழி இருக்கும், நீங்கள் பாருங்களேன் நீங்கள் பாருங்களேன்ன போது இவ்வாளுக்கு இந்த அர்ச்சகர்களுக்கும் ஒரு துணுக்குன்னு இருந்ததான். எப்படி அது அம்பாள் சொல்லியிருக்கானா இல்லாமையாக இருக்கும், நாம் இப்போ நாம் எதாவது சரியாக பார்க்கலையோ அப்படின்னு அந்த அன்றைக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அதை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே நிர்மலமாக எல்லாத்தையும் கலைச்சிட்டு அந்த காலில் வந்து அவங்க நல்லா அந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்திகிட்டே இருக்கும் பொழுது பல நாட்களாக அபிஷேகம் செய்து 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 எல்லாம் இந்த பால் நெல் நெய் மஞ்சள் பொடி எல்லாமே சேர்ந்து அந்த துவாரத்தை போய் அடைச்சின்னு இருந்துதான். அதை கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரும் அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டாங்களாம். போயிட்டு அப்புறம் அதை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த கொலுசை வாங்கி அந்த அம்பாளுக்கு இரண்டு பாதத்துலேயும் அவ்வளோ அழகாக கொலுசு போடுவதற்கு ஏற்ற காலினுடைய அமைப்பு வந்து அப்படிப்பட்ட ஒரு சிற்பம் அது. அதை செய்த சிற்பியை சொல்வதா, அந்த சிற்பி தன்னை எப்படி வடிவமைத்திருக்கிறாரோ அதே வடிவத்தோடு அங்கே வந்து அமர்ந்து கொண்ட லலிதாம்பிகையை சொல்வதா, அதை அவர்கள் தவறவிட்ட பொழுது அதை நினைவூட்டிய லலிதாம்பிகையின் காருண்யத்தை சொல்வதா, அதை நினைத்து கொண்டு வந்து இந்த அம்பிகை தான் என்று தேடிக்கொண்டு வந்து அந்த பக்தை இந்த அம்பாளுக்கு கொலுசை காணிக்கையாக்குவதை சொல்வதா. இதெல்லாம் நம்மோட அறிவுக்கு உட்படாதுங்க. நாம் இதுக்கெல்லாம் வந்து அது எப்படி சாத்தியம், அப்படி கூட நடக்குமா, இல்லை இதெல்லாம் சும்மா கதை இப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. இதெல்லாம் நம்முடைய சமீப காலங்களில் 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம். ஏதோ ஒரு காலத்தில் அப்படின்னா இல்லை இல்லை இதெல்லாம் கதை கட்டியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்பொழுது நடந்த விஷயம், இன்றைக்கும் பக்தர்கள் அந்த கொலுசு வாங்கி சாற்றுவதை தங்களுடைய ஒரு வேண்டுதலாக செய்து வருகிறார்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். திருமண பிரார்த்தனை என்ன? பொதுவாகவே ஒரு வீட்டில் திருமணம் நடக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கோ, லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்கோ, முடிஞ்சால் கோவிலில் போய் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்கோ, லலிதா திரிசதிக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கோ. இதெல்லாம் பண்ணினா கட்டாயமாக கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த கல்யாணம் மிகச்சிறந்த திருமணமாக அமையும், அவர்களது இல்லறம் மிகச்சிறந்ததாக அமையும், அவர்களுடைய சந்ததி மிக அழகாக வளரும், அவர்கள் வாழ்வில் வந்து எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு ஆதி காலத்திலேருந்து நமக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். அப்போ லலிதா சகஸ்ரநாமம் அல்லது லலிதா திரிசதிக்கு அத்தனை பெரிய மகத்துவம் உண்டு. அப்போது லலிதா சகஸ்ரநாமத்தை ஏதோ ஒரு கோவிலில் சொல்லி வழிபட்டாலே இவ்வளவு சிறப்புனா, லலிதாம்பிகையே குடிகொண்டிருக்கும், லலிதாம்பிகை தன்னுடைய வாக்கினாலேயே லலிதா சகஸ்ரநாமத்தை வர்ஷினி தேவதைகள் மூலம் சொல்ல வைத்திருக்கும், ஹயக்ரீவரே வந்து அகத்தியருக்கு அதை அருளியிருக்கும், அகத்தியரே அங்கே தவம் செய்து லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்திருக்கும். அந்த லலிதாம்பிகை கோவிலில் போய் ஒரு முறை லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தால், லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் திருமணம் கைகூடும் என்பது நிதர்சனமான உண்மை. வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு போயிட்டு நல்லபடியாக விளக்கேற்றி வச்சு அம்பாளுக்கு உரிய புஷ்பங்கள் பழங்கள் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுங்கோ அப்படின்னு அவள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுட்டா அந்த அர்ச்சகர்கள் நிதானமாக சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து கொடுப்பார்கள். அந்த சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து முடித்தவுடன் அந்த கோவிலில் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு அந்த குங்குமத்தை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் வைத்து தினந்தோறும் அந்த லலிதாம்பிகையை நினைத்து அந்த குங்குமத்தை இட்டுக்கொண்டு பிரார்த்தனை செய்தால், வீட்டில் லலிதாம்பிகையை நினைத்து ஒரு விளக்கேற்றி வந்தால் நம் இல்லங்களில் திருமணம் கைகூடும் என்பது சத்தியமான உண்மை. அனைவரும் முடிந்த பொழுது ஸ்ரீமீயச்சூர் லலிதாம்பிகை கோவிலுக்கு சென்று வாருங்கள். திருமணத்திற்கு காத்திருக்கும் அனைவருக்கும் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்று அந்த லலிதாம்பிகையை பிரார்த்தித்து கொண்டு, ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராகி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா என்று தொடங்குகின்றது. முடிந்தவர்கள் தங்களால் முடியும் என்றால் வீட்டில் அதை சொல்லி பிரார்த்தனை செய்யலாம். முடியவில்லை என்றால் நிறைய ஒலிப்பெயைகள் இருக்குது, அதில் நம்ம கேட்டு அந்த லலிதா சகஸ்ரநாமத்தை காதால் கேட்டாலே போகும், நல்ல விஷயங்கள் நம் குடும்பத்தில் நடைபெறும். அனைவருக்கும் உடனடியாக நல்லது நடக்க எல்லாம் வல்ல லலிதாம்பிகையிடம் பிரார்த்தித்து கொண்டு அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம். மாவீர
it obtained. Authentic home food delivered daily.